பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் கேட்கிற கேள்வி என்னன்னா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. பின்னாடி பெஞ்சில் உட்கார்ந்துட்டு ஒரே சத்தம் பேசிட்டே இருக்கான், இல்ல நாம சொல்றதை கவனிக்க மாட்டேங்கிறான், மற்ற குழந்தைகளுக்கு கத்துக்கிறது கூட மாட்டேங்கிறான், மார்க் குறைவா வாங்குறான், அவனை எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்லயும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் எங்களாலையும் தாக்கு பிடிக்க பிடிக்கலாம், நாங்களும் மனுஷன் தானே. இதுல வேற இது வந்து அரசு பள்ளிக்கூடத்துல யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்கள் இதை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அரசும் குறிப்பிட்ட வகுப்புக்கு இருந்து அடுத்த வகுப்புக்கு தூக்கி தூக்கி போட்டுட்டே போக சொல்றாங்க, யாரையும் வந்து வகுப்புல நிறுத்தி வைக்கிறது இல்ல. அதனால அவங்களுக்கு படிப்புங்கிறதே ஒண்ணு தெரியாமலே பெரிய வகுப்புகளுக்கு வந்துடுறாங்க, எங்களுக்கு மிகச் சிரமமா இருக்குங்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர்கள் வந்து காசு கட்டி குழந்தையை படிக்க வைக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம தான் காசு கட்டிட்டோம்ல, குழந்தை நல்லா மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க அவங்க எதிர்பார்ப்பா இருக்கு. மதிப்பெண்கள் எடுக்கலைன்னா நிறைய பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோரும் பையனுடைய கேள்வித்தாளையும் மதிப்பெண் தாளையும் எடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு, ஏன் இந்த கேள்விக்கு ஒரு மார்க் போட்டேங்க, இந்த கேள்விக்கு ரெண்டு மார்க் போட்டுக்கணும், அந்த பையன் எப்படி முதல் மார்க் வந்தான், என் பையன் எல்லாம் முதல் மார்க் வந்துடும். ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் தர்றதுல நிறைய பெற்றோர்கள், முக்கியமா எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்களுக்கு அந்த மதிப்பெண்கள் அவன் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆசிரியர்களுக்கு ஒண்ணு பெற்றோர்கள் பக்கத்துல, ரெண்டாவது பள்ளிக்கூடங்கள்ல இந்த இந்த வருஷம் இந்த எத்தனை குழந்தைகள் பிளஸ் ஒன்லயோ பிளஸ் டூலயோ அல்லது 10ஆம் வகுப்புலயோ எவ்வளவு தூரம் 100க்கு 100 எடுத்திருக்காங்க, அதை வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெருமை, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கறது பாக்குறாங்க. அது இல்லாம ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஊதியம் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல குறைவா இருக்கு சில பள்ளிக்கூடங்களில, அதனால அவங்க வந்து தனிப்பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்க, அது ஒரு பக்கம் அவங்க மனசுல இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பெற்றோர்களுக்கு நாம சொல்லிக் கொடுத்துட்டோம் சில விஷயங்களை, ஆசிரியர்களுக்கு என்ன செய்யலாம்ங்கிறத நீங்க சொல்லலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆசிரியர்களோட பணி வந்து ஒரு சாதாரணமான பணி கிடையாது, அது வந்து ஒரு சுலபமான பணியும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கடமை செய்யறாங்க அவங்க. அந்த நமக்கு நமக்கெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் வழிகாட்டி தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு. அது மாதிரி அவங்க ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளுக்கு நல்லது நினைச்சுதான் எல்லாமே செய்யறாங்க. அவங்க அடிக்கிறது கூட அந்த பிள்ளையோட நல்லதுக்கு தான் செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதே சமயம் வந்து இந்த அடங்காம இருக்க ஆட்டம் போடுற பிள்ளைங்களை வந்து அவங்க வேற வழி இல்லாம அடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியுது. அதான் அந்த பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்துட்டு, இந்த அரசு பள்ளிகள்ல சொன்னீங்களே, பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க பசங்க படிக்கிறது இல்ல, வீட்லயும் பண்ண ஒண்ணும் அவங்க வீட்லயும் கண்டுக்கிறது இல்ல அப்படின்னா மேபி அவங்க குடும்ப சூழ்நிலை வந்து சரியில்லாம இருக்கலாம். அவங்களோட வந்து பிறப்பு வளர்ப்பு, அவங்களோட வளரும் சூழ்நிலை வந்து சரியில்லாம இருக்கலாம். பெற்றவங்க வந்து அவங்களோட பொருளாதார நிலை ரொம்ப கம்மியா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களோட படிக்கிற நேரம், அவங்களோட வந்து அவங்களோட நேரம் செலவிடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வழிவகைகள் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த சிங்கப்பூர் இந்த அமெரிக்கால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலோசகரை வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து சமூக ஊழியர் சோசியல் ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்க போய் அந்த வீட்டிலேயே போய் அந்த குழந்தையோட பிரச்சனை என்ன, அந்த பெற்றோரோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்வாங்க. எல்லா பெற்றோரும் வந்து வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வாங்க. ஏன்னா வந்து ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா படிச்சாகணும், பள்ளிக்கூடம் போய் ஆகணும், 10ஆம் வகுப்புலயாவது வந்து ஒரு பாஸ் மார்க்காவது வாங்கணும், இல்ல ஒரு அதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஊர்ல எல்லாம் வந்து கட்டாயம் இருக்கு. எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் நம்ம ஊர் மாதிரி இடத்துல வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கும் போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது ஒண்ணு பண்ணலாம். அதாவது அதாவது நம்ம தனி ஆளா ஒருத்தரா அது பண்ண முடியாது, ஒரு ஆசிரியர் மட்டும் அது பண்ண முடியாது, ஒரு ஒரு பள்ளிக்கூடம் மட்டும் அது பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி தேவைப்படும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆலோசகர்கள், அப்புறம் வந்து சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா அது பண்ணலாம். அந்த பசங்களை கூட்டிட்டு போய் தனி ஆலோசனை பண்ணலாம், அது ஒண்ணு பண்ணலாம். இந்த ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து ஒரு கட்டாயத்துல இருக்காங்க, இது வந்து இந்த வருஷம் வந்து இது வந்து நம்ம இந்த ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்வாங்கல்ல, 100% வந்து மார்க் வாங்குறது, அதாவது எல்லாரும் பாஸ் ஆகுறது, எல்லாரும் ஒரு நாங்க வந்து ஸ்டேட்ல இத்தனை ரேங்க் வாங்கணும் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஆசிரியர்களை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த பள்ளிக்கூடத்தையும் நம்ம நிர்வாகத்துக்கு மேலதான் அந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து அரசாங்கம் ஒரு பெரிய பெரிய அளவுலதான் வந்து இதுல வந்து மாற்றங்கள் கொண்டு வரும். நம்மளால சின்ன விஷயமா நம்ம வந்து இதை எப்படி சின்னதா ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னன்னா, அந்த ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம ஊக்கம் கொடுக்கலாம். நீங்க உங்களால முடிஞ்சதை செய்யறீங்க, உங்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி இது இல்லாத ஆர்வம் இல்லாத குழந்தைங்களை வந்து கொஞ்சம் தனியா கூப்பிட்டு உட்காந்து பேசி பாருங்க. அது பண்ண முடிஞ்சா
ஒரு சின்ன சின்ன ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தை கூட நேரம் செலவிட பாருங்க. பெற்றவர்களை கூட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி குழந்தை வந்து ஆர்வம் இல்லாம இருக்கு, இதுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தனி கவனம் கொடுத்தா அதுல வந்து சின்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு வந்து இந்த படிப்பு தான் முக்கியம், இந்த மார்க் வாங்குறது தான் முக்கியம், அந்த மதிப்பெண்கள்ல தான் வந்து வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிற மனப்பான்மை மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல சமூக மாற்றம் ஏற்படணும், அரசு ரீதியா அரசாங்க ரீதியா அதுக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படணும். அதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு எனக்கு இன்னைக்கு வந்து அதை பத்தி ஒண்ணும் சிந்திக்க முடியல. நம்ம மெதுவா அதை வேணா யோசிச்சு பார்க்கலாம், ஏதாவது செய்ய முடியுமான்னா நம்மளுக்கு செய்ய முடிஞ்சா அதுவும் செய்யலாம். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சில டிப்ஸ், என்ன செஞ்சா இந்த குழந்தைக்கு, குறும்பு செய்யற குழந்தைய கேட்காத குழந்தைய எப்படி வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாமா உங்கள்கிட்ட இருந்து? முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல குழந்தைகளை பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட மனநிலை நல்லா இருக்கணும், நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் வந்து சாந்தமா இருக்கணும், நம்ம வந்து கோபம் இல்லாம இருக்கணும். அதுக்கு வந்து நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா வேலை குழந்தை அது அப்படி அதுலயே ஓடிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 5 நிமிஷம் நமக்காக ஒதுக்கிக்கணும். அந்த 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு தாயோ தந்தையோ அந்த குழந்தையோட நேரம் செலவிடுறவங்க வந்து தனக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு அந்த நேரத்துல வந்து அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட ரெஜினுவேஷன் அவங்களோட வந்து அவங்க தன்னை உற்சாகப்படுத்திட்டு திருப்பி வந்து அவங்க அந்த குழந்தையோட நேரம் செலவிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த குழந்தையோட அவங்களும் உற்சாகமா வேலை செய்ய முடியும், அது செய்யலாம். இது வந்து ஒரு சின்ன வழி. அதே மாதிரி ஆசிரியர்களும் வந்து பணி ரொம்ப முக்கியம், அந்த பணிச்சுமை அதிகம், இதை பத்தி மற்றவங்க கிட்ட பேசணும், மற்ற ஆசிரியர்கள் கிட்ட இல்ல மற்ற அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஆலோசனை ஒரு குழு மாதிரி வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு ஆதரவு குழு மாதிரி வச்சுக்கணும். அதை நம்ம பியர் குரூப் சப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு 4 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு, நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, நாங்க வந்து இந்த ரிலேஷனல் தெரப்பி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அதாவது வந்து ஒரே மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறவங்க ஒரு 5 பேர் உட்காந்து பேசும்போது நான் வந்து அதை இப்படி பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து இப்படி நான் வந்து அதை கையாண்டேன் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு சின்ன குரூப் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு குழு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு சின்ன 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 டிப்ஸ் மாதிரி கிடைக்கும், அதை வச்சு அவங்க வந்து சில சமயம் வந்து அவங்களுக்கும் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஆறுதல் கிடைக்கும், நான் பண்றது வந்து தப்பு இல்லை அப்படின்னு ஆறுதல் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களும் அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி தனக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தனி தனிமை நேரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு தனக்கு பிடிச்ச ஒரு ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் வேலை செஞ்சாங்கன்னா உற்சாகமா வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது நானும் அது இது நான் செய்யறேன், இல்லைன்னா வந்து எங்களோட இதுல வந்து என்ன சொல்றது அந்த மன அழுத்தம் வந்து அதிகமாயிடும், அதனால வந்து அந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வெளியில போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சிறப்பா சொன்னீங்க. கடைசியா நம்ம இந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த விஷயங்களை சொன்னோம், அரசுக்கும் மற்ற பள்ளி நிர்வாகங்களுக்கும் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அதாவது மாற்றம் நிச்சயமா தேவை, அந்த மாற்றங்கள் வந்து ஒரு தனி மனிதனால கொண்டு வர முடியாது, ஆனா தனி மனிதனோட யோசனைகள் ஆலோசனைகள் தனி மனிதனுடைய சிந்தனைகளை வந்து அதை வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு இதனால வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, சிறு துளி பெருவெள்ளம்னு ஒண்ணு ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சு அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அது பெரிய மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நிறைய மாற்றங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து ஒரு 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 மனிதன் சிந்தனையில உதிச்ச ஒரு ஒரு யோசனையில வந்ததுதான். அந்த மாதிரி அதை வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா கொண்டு வந்து சேர்த்தோம்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சேர்த்தோம்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப நம்ம வந்து நீங்க வந்து இந்தியால உட்கார்ந்துருக்கீங்க, நான் இங்க சிங்கப்பூர்ல உட்கார்ந்துருக்கேன், நம்ம வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயத்த எடுத்து பேச வந்திருக்கோம், இதுவே வந்து ஒரு சின்ன ஆரம்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து பெருசா கொண்டு போக முடிஞ்சா கொண்டு போகணும். நன்றி, நன்றி டாக்டர் நிகலா சந்திரன். இப்போ இது தொடர்பா மற்றும் வாரம் ஒரு முறை நாம குழந்தைகளுடைய மனநலம் சம்பந்தமான சில விஷயங்களை பேசுவோம். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உரிய சில ஆலோசனைகளை வழங்கலாம். இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. குழந்தை நலம் குடும்ப நலம் என்ற தாரக மந்திரத்தோடு நம்ம யூடியூப் அலைவரிசை இயங்கிட்டு வருது. ஒவ்வொரு வாரமும் சில காணொலிகளை பெற்றோர்களுக்காக நாங்கள் வெளியிட்டு இருக்கோம்.
அதன் தொடர்ச்சியா அடுத்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறைகளில புகழ்பெற்ற அனுபவம் பெற்ற மருத்துவர்களிடமிருந்து அவர்களுடைய அறிவுரைகளை பெற்று பெற்றோர்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். கலந்து கொண்டமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம்.